பாஜக மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் ராதாகிருஷ்ணன். வணக்கங்க. இப்ப எதிர்கட்சிகளின் கூட்டம் ஒருங்கிணைவு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் என்பது தொடங்கி இருக்கு. இப்ப எதிர்கட்சிகளின் இந்த ஒருங்கிணைவு அவர்களுடைய அந்த அணி சேர்ப்பை பார்த்து பதட்டம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது, அதனுடைய வெளிப்பாடுதான் டெல்லி கூட்டம் அப்படிங்கிற விமர்சனம் இப்ப வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த கூட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய விரிவுபடுத்தப்பட்ட ஒரு அங்கமாக இருக்க முடியும். இந்த நாடு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2024 ஆண்டுக்கு பின்பாக வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உலக அளவிலே எந்த நிலையை எட்ட வேண்டும், இந்திய அளவில் இருக்கக்கூடிய நம்முடைய 140 கோடி மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன வகைகளை கடைபிடிக்க வேண்டும், அரசியல் ரீதியாகவும் மற்றும் பல வகைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். பெங்களூர்ல நடக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய கூட்டத்தை அது எந்த வகைப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளால பொதுவான ஒரு கருத்து என்று ஒரு பொதுவான ஒரு சிந்தனை, பொதுவான ஒரு லட்சியம் என்று சொல்லி ஒண்ணுமே கிடையாது. இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும். அந்த ஒற்றை கருத்து. அதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடியது அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளின் காரணமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள், அதற்கு மாற்றாக ஒன்று சேர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இன்னைக்கு அதை வந்து யூபிஏ இந்தியான்னு ஓட்டுக்கிறாங்க. இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்குள்ளாலையும் ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? இந்தியாவை பிரிப்பதற்கு இந்த கூட்டணி தயாராகி விட்டது. இது இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டணி இல்ல. இந்தியாவை ஒருங்கிணைக்க, இந்தியாவின் அரசியலமைப்பை காப்பதற்கு தான் நாங்கள்லாம் ஒருங்கிணைந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலா இன்னொரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்கல்ல, நாங்க 26 கட்சிகள் பலம் வாய்ந்த பெரிய கட்சிகளை கூட்டியிருக்கிறோம், ஆனா அவங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்படாத யாருன்னே தெரியாத பல கட்சிகளை கூட்டி 38 ஒரு எண்ணிக்கையை சொல்றாங்க. இதுவே பாஜகவின் பயத்தை காட்டுது. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் வந்து சின்ன கட்சி பெரிய கட்சின்னு நான் வந்து பாகுபாடுபடுத்தி பார்க்கக்கூடியது என்னுடைய வழக்கம் அல்ல. இந்த விமர்சனத்தை அவர்கள் வைப்பார்கள் என்று சொன்னால், அவங்க கூட்டியிருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுடைய பலம் என்ன? ஏதாவது ஒரு ஸ்டேட்லயாவது அவங்க வந்து முழுமையாக பலம் பெற்றவர்களாக இருக்காங்களா? நிச்சயமா கிடையாது. ஒரு மாவட்டத்துக்குள்ள பலம் இல்லாத கட்சியும் கூட அது சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகையினால இதை வந்து ஒரு ஒரு பேச்சு பொருளாகவோ விவாத பொருளாகவோ நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அது சரியான ஒன்றாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பொன்ராஜ். இந்தியா என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் பிரிப்பதற்கு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியா ஐ புள்ளி என் புள்ளி ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள புள்ளி போட்டு நாங்கள் இதுதான் எங்களுடைய இலக்கு லட்சியம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக காட்டியது போல தெரியுது. அதனால் இப்ப நாம விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த நாடும் தான். ஏற்கனவே நாம வந்து பல சோதனைகள் நடத்தியாச்சு. 77 பல சோதனைகள் நாம நடத்தி பார்த்தாச்சு. அந்த சோதனை மீண்டும் நிகழ்வது நாட்டுக்கு நல்லதல்ல, மக்களுக்கு நல்லது. சரி சரி, நன்றி நன்றி திரு பொன் ராதாகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு